உதயப்பூர் மகாராணாவின் வேண்டுகோள். வீரத்தார் சிறந்த ராஜபுத்திர மன்னர்களே, எனது அழைப்பிற்கிணங்கி என் செல்வ மகளின் பிறந்த தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்களுக்கு எனது நன்றி. டெல்லி சக்கரவர்த்தி அலாவுதீன் ஜி அவர்கள் நமது அழைப்பிற்கு மகிழ்ந்து தான் வர முடியாத நிலையில் தனது பிரதிநிதியாக அம்மாபெரும் நாட்டின் தளபதி மாலிகாபூர் அவர்களை அனுப்பி நம்மை கௌரவித்திருக்கிறார். சிறந்த வீரரும் பாதுஷாவின் வலது கையாக விளங்குபவருமான நமது மதிப்பிற்குரிய மாலிகாபூர் அவர்களை என் சார்பிலும் உங்களது சார்பிலும் வருக வருக என்று இதயபூர்வமாக வரவேற்கிறேன்.
மகாராணா. சபாஷ் சிப்பாய், சபாஷ். பெரிய பெரிய போர்களை நடத்தி வெற்றி பெற்றுள்ள தளபதி மாலிகாபூரையே போட்டியில் ஜெயித்து விட்டார். உன் வீரமும் புகழும் மென்மேலும் ஓங்கட்டும். நீ இந்த பரிசுக்கு எல்லா வகையிலும் ஏற்றவன். உனக்கு என் மகள் இப்பொழுது பரிசு வழங்குவாள். பெற்றுக்கொள். நன்றி மகாராணா. இதை என்னால் மறக்க முடியாது இளவரசி. இளவரசி, இளவரசி, பால், பழங்கள் வேண்டாமடி. என்னம்மா இது, பாலும் வேண்டாங்கிறீங்க, பழமும் வேண்டாங்கிறீங்க, வேற என்னதான் வேணும்? தனிமைதான் வேண்டும். ஓ ரஞ்சிதா, என்னம்மா? இன்று போட்டியில் வெற்றி பெற்ற நீ சித்தூர் நாட்டு சிப்பாய், அவனை பற்றி நீ என்னடி நினைக்கிறாய்? ஏதோ வீரமா சண்டை போட்டு ஜெயிச்சான், அதோட பார்க்கவும் அழகா இருந்தான். போடி வயடி, இதையா நான் கேட்டேன்? அப்போ நீங்க என்னமா நினைக்கிறீங்க? அவன் பொல்லாதவனடி, குறும்புக்காரனும் கூட. என்னிடமிருந்து வீரத்தின் பரிசாக வெற்றி வாளை பெற்ற போது என் கரங்களையும் பற்றி விட்டான். பிறகு என்னை கண்டு குறும்பாகவும் சிரித்து விட்டானடி. அப்போ நீங்க என்னமா செய்தீங்க? நான் என்ன செய்ய? நானி தலை குனிந்தேன். அப்போ உண்மையிலே பெரிய அழுதாமா? ரஞ்சிதம், கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண்ணின் கையை தொடுவது தவறுதானே? ஐயோ, அது பெரிய தவறாச்சே. அப்படியானால் இந்த பெரிய தவறை செய்த சிப்பாயை சந்தித்து நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். பழிக்கு பழியா? அப்படின்னா நீங்க மறுபடியும் அவனை சந்திச்சு, அவனை பார்த்து சிரிச்சு, அவன் கையை பிடிச்சு? போடி பொல்லாதவளே. புரிஞ்சு போச்சும்மா, புரிஞ்சு போச்சு. எழில் ஊற்றாகவே இளங்காற்றாகவே இன்பம் மூட்டும் ரூபவாணி. ஓ நிலாராணி, உள்ளமே கவர்ந்தாயே, எழில் ஊற்றாகவே இளங்காற்றாகவே இன்பம் மூட்டும் ரூபவாணி. ஓடையில் அல்லியை போலே நீந்தும் பெண் அன்னமே, நீல ஓடையில் அல்லியை போலே நீந்தும் பெண் அன்னமே, உனை சூழும் எண்ணிலா ஆ சூழும் எண்ணிலா தாரகை எல்லாம் தோழி
நிலம் சுடன்றாடுதே ஓஹோ நிலாராணே உளமே கவர்ந்தாயே எழில் ஊற்றாகவே இளங்காற்றாகவே இன்பம் ஊட்டும் ரூபவாணி புதுமை ஒளி வெள்ளமா பூலோகமெங்குமே பொழிகின்ற அமுத மழையே வெள்ளமாய் பூலோகமெங்குமே பொழிகின்ற அமுத மழையே நீ முதலிரவு பெண் போலே முகிலென்ற திரையிலே முகத்தை மறைப்பதேனோ ஏனோ வானவீதியில் ஊர்பலம் போலே வந்த பெண் தெய்வமே வானவீதியில் ஊர்பலம் போலே வந்த பெண் தெய்வமே உனை காணும் என்னையே தன்னொழியும் கைகள் தீண்டலாமோ அழகின் ஜோதியே உன்னால் என் நெஞ்சில் ஆவல் அலை மோதுதே ஓ நிலாராணே உளமே கவர்ந்தாயே எழில் ஊற்றாகவே இளங்காற்றாகவே இன்பம் ஊட்டும் ரூபவாணி கவர்ந்தது என் நிலை மறந்து இங்கு வந்தேன் வானத்து சந்திரகி தான் மையத்தில் வந்தவளோ என்று நானும் ஸ்தம்பித்தேன் உன் தனிமையை நான் கெடுத்து விட்டேனா இல்லை இல்லை அதிலே இனிமையை சேர்த்து விட்டீர்கள் தன்னொழியை பாய்ச்சுகின்ற வெண்ணிலவில் பண்ணி செய்தேன் கண்ணுக்கு விருந்தாக கலை செல்வமே பெண்ணுருவாய் என்னை நாடி வரும் என்று நான் எண்ணவே இல்லை இளவரசி ஒரு வேண்டுகோள் நான் பாடுகிறேன் நீங்கள் ஆடுங்கள் அதை பார்த்து பரவசம் அடையும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள் இல்லை முடியாது அரசரின் மகள் ஒரு ஆடவன் முன்னால் ஆடமாட்டான் வருகிறேன் இளவரசி பாடும் இசையும் ஆடும் கலையும் ஒன்று சேர்ந்தால் ஒன்று சேர்ந்தால் தாளங்கள் தவறும் பாதங்கள் பின்னும் ஆகவே அவைகள் ஒன்று சேராது சேர முடியாது வழிவிடு சிப்பாய் சிப்பாய் முத்துகை துவக்கி 7 நாட்கள் ஆகின்றன இன்னும் கோட்டையை தகர்க்கவில்லை ஆச்சரியம் பெருத்த அவமானம் மன்னிக்க வேண்டும் நமது படைகள் எவ்வளவோ வீரத்தோடு தான் போர் செய்கிறார்கள் ஆனால் சமாதானம் வேண்டாம் சாதிக்க வேண்டியதை சொல் எதிரிகள் கோட்டை மீது இருந்த கற்களையும் நெருப்பு பந்தங்களையும் வீசி நமக்கு அதிக சேதத்தை உண்டாக்கி விட்டார்கள் ஜெகாம்பரன் அதற்காக முத்துகை நிறுத்திவிட்டு நாட்டுக்கு புறப்பட வேண்டும் என்கிறாயா ஜெகாம்பரன் பீம்சிங்கிடம் சமாதானமாக போய்விட்டார் வேதனைகள் தீரும் உங்கள் விருப்பமும் நிறைவேறும் சமாதானமா அது கோடைத்தனம் அல்லவா இல்லை ஜெகாம்பரன் அது ராஜதந்திரம் என் திட்டப்படி நடந்தால் வெற்றி நமக்கு
அம்மா ஒரு வேடிக்கையான சம்பவம் தெரியுமா தங்களுக்கு என்ன அது அலாவுதீன் நம்மிடம் போருக்குத்தானே வந்தான் ஆமாம் புலி சிறியதானாலும் மலையே தகர்த்து விடும் என்ற பாரர் பாடத்தை அவன் இப்போதுதான் நம்முடைய வீரர்களிடமிருந்து படித்துக் கொண்டு வருகிறான் அப்படியா சித்தூர் சிறிய நகரம் வீரர்களின் எண்ணிக்கை குறைவு கடலை போல திரண்டு வரும் அவனுடைய சேனையை கண்டதும் தஞ்சம் தஞ்சம் என்று வீழ்ச்சியும் கெஞ்சுவான் என்று எதிர்பார்த்த அலாவுதீனுக்கு பெரிய தோல்வி புத்திசல் போல் கிளம்பி வந்த அவருடைய படைகளிலே பாதியை நேற்று காணவில்லை ஆம் நம்முடைய வீரர்களின் வாட்கள் கரகரம் என்று சுழல்வதும் எதிரியின் தலைகள் புலபுலவென்று உதிர்வதும் கண்கொள்ளா காட்சி அம்மா கண்கொள்ளா காட்சி மகனே உங்களுடைய காலத்தில் சித்தூரின் சிறப்பு உயர்ந்து விட்டது தாயே என்னம்மா இந்த யுத்தம் அவசியமா நல்ல கேள்வி அம்மா இது நாடு பிடிக்க நான் ஆசைப்பட்டேனா அலாவுதீன் கில்ஜியின் கோட்டையிலே என்னுடைய கொடி பறக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனா அல்லது சித்தூரின் வீரபூமியிலே ரத்த நீர் பாய்ச்சி வெற்றி கதிர் அறுக்க கனவு கண்டேனா பறைமுடைக்கிறான் பகைவன் சரி என்று சவாலை ஏற்றேன் போர் நடக்கிறது அப்போது போர் எப்போது முடியும் அவர்கள் புறமுதுகிட்டு ஓட வேண்டும் வார்த்தையில் அடங்காது வர்ணிக்க முடியாது அடங்காது வர்ணிக்க முடியாது வார்த்தையில் அடங்காது வர்ணிக்க முடியாது பனிதை நின் போல் நீயே பேரேது நேர்த்திக்கொள் தலை மாதும் மலர் மாதும் மலை மாதும் நேர்த்திக்கொள் தலை மாதும் மலர் மாதும் மலை மாதும் நிகரில்லாத ஜெகன் மோகினி எழில் தரு கண்ணம்மா நிகரில்லாத ஜெகன் மோகினி எழில் தரு கண்ணம்மா தெய்வீகமான உன் ரூபம் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் கனியோ கனியின் ரசமோ நின் கானம் கேட்டு கொண்டிருந்தாலே போதும் கனியோ கனியின் ரசமோ நின் கானம் கேட்டு கொண்டிருந்தாலே போதும் கலைமயில் நீ ஆடும் ஆடலுக்கே தாளம் போட்டு கொண்டிருந்தாலே போதும் கலைமயில் நீ ஆடும் ஆடலுக்கே தாளம் போட்டு கொண்டிருந்தாலே போதும் மனம் அது மறவாது மற்றொன்றை நினையாது மனம் அது மறவாது மற்றொன்றை நினையாது துணை கொண்டுமே தேசம் பிரியாது சொந்தம் விலகிடாது கண்கள் இமையாது பார்த்து கொண்டிருந்தாலே போதும் பக்கத்தில் பைத்தே எப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும் நிதா மதனி பரிதமகா மதமகரிதா தனிதா நிதா நிதிசகானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும் மதசகானம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும்
நிறுத்து பகவனே,